திருச்சிற்றம்பலம் கன்றியவன் வான்மாறி ஏழும் விடுப்பு மலை நான்கும் போய் நான்மாடமான நலம் போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 19வது திருவிளையாடல் நான்மாட கூடலான படலம். மதுரையை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினச்ச வர்ணன் வந்து எண்ணம் பழிக்காமல் போனதில் வந்து வெக்கப்பட்டு அவர் தங்கிட்ட இருக்கிற ஏழு மேகங்களை ஏவி பேருருளி காலத்தில் பெய்யும் மழை போல் நல்ல மழையை பெய்ய வச்சார். இந்த மழை பெய்ய வச்சு மதுரையை அழிச்சிடலாம் அப்படின்னு அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் மேகங்களுக்கு. அந்த மேகங்களும் கனத்த மழையை பொழிந்தன. எட்டு திசை யானைகளும் நடுங்குற அளவுக்கு மழை பெஞ்சன. மக்கள் அலறினாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு இருள்மயமாகவே இருந்தது. இதை பார்த்து அபிடேக பாண்டியன் வந்து மனம் வருந்தி தன்னோட குலதெய்வமான சுந்தரேச பாண்டியன் கிட்ட விண்ணப்பம் செஞ்சார். உடனே சிவபெருமான் வந்து தன் சடையிலிருந்து நாலு மேகங்களை ஏவி மதுரையை வளைச்சு நின்றுக்கிட்டு இருந்த அந்த ஏழு மேகங்களையும் சூழ செய்து பெய்கிற மழையெல்லாம் தடுக்க வச்சு மக்களை வந்து காப்பாற்றினாங்க. அவ்வாறு வந்து அந்த நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக மாறி மதுரையை வந்து காத்தன. அரசன் மந்திரிகள் குடிமக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வருணன் அவரோட குற்றத்தை உணர்ந்தார். வெட்கப்பட்டு பொற்றாமரைக்குறத்துக்கு வந்தார். வந்த உடனே அவருடைய தீராத வயிற்று வலி தீர்ந்து போச்சு. பின்னர் வந்து வருணன் வந்து பொற்றாமரை குளத்தில் தீர்த்த நீராடி சோமசுந்தர கடவுளை விதிப்படி பூஜை பண்ணி அவர் முன்னாடி நின்னார். பரமனும் வருணனை பார்த்து திருவருள் கூர்ந்து அவன் வேண்டிய சில வரங்களை எல்லாம் கொடுத்து அனுப்பினார். வருணனும் வந்து தன் உலகிற்கு திரும்பி சென்றார். சிவபெருமான் விடப்பட்ட நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக கூடி மதுரையை காத்த காரணத்தினால் மதுரைக்கு நான்மாட கூடல் அப்படின்னு ஒரு பேர் வழங்கலாயிற்று. கான்மாலை சொக்கர் கொடுங்கார் விளக்கி யூர் புறந்து நான்மாட கூடல் என்று நாட்டின் பேர் அம்மானை நான்மாட கூடல் என்று நாட்டின் பேர் ஆமாகில் வான்மாறி கண்டு மலைக்குமோ அம்மானே மலைக்கும் மாறிக்கும் மயங்கியவர் அம்மானே. திருச்சிற்றம்பலம்.